இதயாற்றின் மனிதர்களே, மறைமைந்தரின் சீடர்களே, இதை அழைக்கின்றான், அன்பை விளைக்கின்றான், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இதயாற்றின் மனிதர்களே, மறைமைந்தரின் சீடர்களே, இதை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலிவுற்றவர் வாழ்வினில் நீதே நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கு ஒரு நெறி உண்டு. இயேசுவை காட்டிய வழி உண்டு, இயங்கிட நமக்கு ஒரு நெறி உண்டு. நோக்குடன் வாருங்கள், கதி விளைந்திடும் காணுங்கள். இது நோக்குடன் வாருங்கள், கதி விளைந்திடும் காணுங்கள். இணையாற்றின் மனிதர்களே, மறிமைந்தரின் சீடர்களே, மறையழைக்கின்றார், அன்பை நிறைக்கின்றார், உலகொன்றை படைத்திட வாரு. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நம் தாயாம் திரு அவை லூர்து நகர் புனித கன்னிமரியாவினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசை ஈன்றவர் நீரே. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, எங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை எங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தரும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 66. இறைவார்த்தைகள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்கழியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே, நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக, நலன்களால் உன்னை நிரப்புவாராக. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாச. அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1-11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார்.
இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது உண்டு, பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர், நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த இறைவார்த்தை எத்தகைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது என்பதை பாருங்கள். தூய லூர்து அன்னையினுடைய விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாளினுடைய இந்த இறைவார்த்தை நமக்கு மிகப்பெரும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. கடவுள் தன் தாயின் வழியாக இந்த உலகத்தை எப்படி பாதுகாக்கின்றார், தன் தாயினுடைய அரவணைப்பிலே மக்கள் எவ்வாறு தேற்றப்படுகிறார்கள், அவருடைய பரிந்து பேசுதலினால் எப்படி இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக் கூறுவதாகவே இந்த இறைவார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் நிச்சயம் நம் ஒவ்வொருவருக்கும் தாயாக விளங்குகிறவர். பல இடங்களில் இந்த தேவத்தாய் காட்சி தந்திருக்கிறார். பாத்திமா நகரில் காட்சி தந்ததினால் பாத்திமா அன்னை என்றும், சலேத் நகரில் காட்சி தந்ததினால் சலேத் மாதா என்றும், இதோ இன்றைய நாளிலே விழா எடுத்து கொண்டாடுகின்ற பிரான்ஸ் தேசத்தில் 1858 தேதி பிரான்ஸ் தேசத்திலே உள்ள லூர்து நகரில் 1858 ஆண்டிலே அன்னை மரியால் தந்த இந்த அற்புதமான காட்சி லூர்து நகர காட்சி என்பதனால் லூர்து அன்னையாகவும் அழைக்கப்படுவது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஏறக்குறைய 18 முறை
புனித பெர்னதத் என்கிற ஒரு சிறுமிக்கு அன்னை மரியாள் கொடுத்த காட்சி மிகவும் உலக புகழ்பெற்ற ஒரு காட்சியாக அறியப்படுகிறது. தன்னுடைய 14 வயதில் தன் சகோதரி மற்றும் தோழியுடன் விறகுகளை சேகரிப்பதற்காக மலையடிவாரங்களுக்கு செல்லுகிறார் புனித பெர்னதத். அவர் அவ்வாறு சென்று விறகுகளை சேகரித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு காட்சி, அற்புதமான அந்த காட்சியை அவர் பார்க்கிறார். அங்கே மசபேயில் என்கிற ஒரு குகை இருக்கிறது. அந்த குகை அருகேதான் இந்த காட்சியானது வெளிப்படுத்தப்படுகிறது. அன்னை மரியாள் ஓர் இளம் பெண்ணாக அந்த குகையிலே தோன்றுவதை இவர் பார்க்கிறார். வெண்ணிற ஆடையும் முக்காடு அணிந்திருந்த நிலையையும் மேலும் நீல நிறத்திலே இடை கச்சையையும் அணிந்திருப்பது போன்று அந்த காட்சி அமைந்திருந்தது. அன்னை மரியாளுடைய கரங்களிலே முத்துக்களாலான ஜபமாலை ஒன்றையும் அவர் வைத்திருந்தார். அன்னை மரியாளுடைய கண்கள் விண்ணகத்தை நோக்கிய வண்ணமாக இருந்தது. அவருடைய காலடியில் காட்டு ரோஜா செடிகள் சூழ்ந்திருப்பதை அந்த பெண்மணி பார்க்கிறார். இதுதான் அன்பிற்குரியவர்களே லூர்து அன்னையினுடைய காட்சியினுடைய வெளிப்பாடாக அமைந்திருக்கிற சில முக்கியமான விஷயங்கள். அன்னை மரியாள் இந்த காட்சியின் போது சொன்ன வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. நாமே அமல உற்பவம் என்கிற வார்த்தையை அன்னை மரியாள் பிப்ரவரி 25 பெர்னதத்தினுடைய அந்த காட்சியின் போது வெளிப்படுத்துகிறார். ஏன் தன்னை அமல உற்பவியாக அன்னை மரியாள் காண்பிக்கிறார் என்று பார்க்கும்போது, அன்னை மரியாள் பாவக்கரையின்றி பிறந்தவள் என்பதை அது நினைவூட்டுகிறது. எப்படி அன்னை மரியாள் தூய்மையின் அடையாளமாக திகழ்ந்தாரோ நாமும் கூட அப்படி நம்முடைய வாழ்க்கையை தூய்மையோடு வாழ வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும்போது கடவுளுக்குரிய பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம் என்பதே இந்த காட்சியின் வெளிப்பாடு. ஏனென்றால் தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சான்று பகர்கிறது. தூய்மையின் அடையாளமான அன்னை மரியாள் நாம் ஒவ்வொருவரும் அதே தூய்மையில் பங்கேற்க அழைப்பு கொடுக்கின்ற காட்சிதான் இந்த லூர்து நகர காட்சி. இரண்டாவதாக அன்னை மரியாள் பெர்னதத்திற்கு உணர்த்தி சொன்னது தேவ ரகசியங்களை ஜெபிக்க சொன்னது. மகிழ்ச்சியின் தேவ ரகசியம், துயரத்தின் தேவ ரகசியம், மகிமையின் தேவ ரகசியம். இந்த தேவ ரகசியங்களை சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய அருளானது அதிகமாக ஊற்றெடுக்கிறது. ஒரு மனிதனுக்குள் அது ஏராளமான நன்மைகளை பெற்றுத் தருகிறது என்பதையே அன்பிற்குரியவர்களே திரு ஜபமாலை ஜெபிப்பதன் வழியாக பெற்றுக்கொள்கிற நன்மைகளாக அன்னை மரியாள் எடுத்து கூறுகிறார். இந்த காட்சியின் வழியாக அன்னை மரியாளுடைய கண்கள் விண்ணை நோக்கி இருந்தன என்று பார்க்கும்போது, மூன்றாவது சிந்தனையாக நம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் தன்னை போலவே இந்த உலகத்திலிருந்து நம் ஆன்மாவை பாதுகாத்து இறைவனிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற பணியினை தொடர்ந்து இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பரிந்து பேசுதல் என்பது ஒவ்வொரு மானிடருக்கும் தேவையான ஒன்று என்பதை எடுத்து கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த காட்சி. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான காட்சியின் போது பல்வேறு தன்மைகள் வெளிப்படுத்தப்படுகிறது. அந்த இடத்திலே ஓர் ஆலயம் கட்டி எழுப்ப வேண்டும் என்றும், பிப்ரவரி 25 அந்த காட்சியின் போது சொன்ன செய்தி, அந்த இடத்திலே நீ மண்ணை தோண்டு என்ற போது பெர்னதத் மண்ணை தோண்டுகிறார். அந்த இடத்திலிருந்து ஒரு நீரூற்றானது பொங்கி வருகிறது. அது பின்னர் ஓடையாக மாறி இன்றளவும் ஏராளமான பக்தர்கள் விசுவாசிகள் அந்த இடத்திலே செல்லும் போது அந்த தண்ணீரினால் அவர்கள் தங்களுடைய கைகளை நனைக்கும் போது அன்பிற்குரியவர்களே நோய் நொடிகள் நீங்குகிறது, குணம் பெற்றுக் கொள்ளுகிறார்கள்,
நோய் தீர்க்கும் பிணி தீர்க்கும் அருமருந்தாக இந்த நீரூற்று இருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு அற்புதமான காட்சி. அந்த காட்சியின் போது மருத்துவ ஆய்வுக்காக 15 நிமிடங்கள் இவருடைய கைகளை தீயினால் அவர்கள் சுட்டுக்கொண்டே இருந்தார்களாம். ஆனால் பெர்னதத்துக்கு எந்த விதமான உணர்வும் இல்லை, அவருடைய கைகளிலே எந்த தீக்காயமும் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அதிசயமும். அன்னை மரியால் காட்சி தந்த அந்த கடைசி காட்சி ஜூலை 16ஆம் தேதி. பெர்னதத் சொல்லுகிறார், இதற்கு முன் இத்தகைய பேரழகோடு ஒருபோதும் இந்த காட்சியை நான் கண்டதில்லை எனும்போது அன்னை மரியால் அற்புதமான ஒரு காட்சியை வெளிப்படுத்தியதாகவே இந்த காட்சி அமைந்திருக்கிறது. தமிழகத்திலும் கூட பல்வேறு இடங்களில் லூர்து அன்னைக்கென்று திருத்தலங்கள் அமைந்திருக்கிறது. வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலம், பூண்டி லூர்து அன்னை திருத்தலம், சேத்துப்பட்டு லூர்து அன்னை திருத்தலம் என்று பல திருத்தலங்கள் இருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் விசுவாசிகள் இந்த இடத்திற்கு சென்று அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத அருளையும் ஆசீரையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்விலே அற்புதமான கிருபையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளினுடைய அற்புதமான செய்தி இதுதான். நாமும் தூய்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அனுதினமும் ஜபமாலை ஜபிக்கின்ற பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். மண்ணுலகிலிருந்து விண்ணை நோக்கி செல்வதுதான் நம் வாழ்வின் இலக்கு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அற்புதமான சிந்தனைகளோடு அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைய ஜபிப்போம். ஆமீன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன், என் மனம் தருகின்ற காணிக்கை ஏற்றிட வேண்டுகிறேன். மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே, மினி மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே, உள்ளத்தில் இன்னும் மறைவிடும் இறைவா ஏழை நன்மை ஏற்றிடுவாய், உள்ளத்தில் இன்னும் மறைவிடும் இறைவா ஏழை நன்மை ஏற்றிடுவாய், உன்னில் பாதம் சரணடைதே என் பிழையாவும் பொருத்தனை செய்வா கருணை நிறைவா ஏற்பாயே. காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக, எங்கள் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீர்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்றும் கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயன போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்விற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். Thank you.
விண்ணில் வாழும் இறைவா என்னில் வாழு நீவா, விண்ணில் வாழும் இறைவா என்னில் வாழு நீவா, மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வரந்தாரா. மனதில்லாயிரம் நினைவுகள் எழுந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா, மனதில்லாயிரம் நினைவுகள் எழுந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்பமையா, கலகமில்லா நெஞ்சோடும் கலகமில்லா சொல்லோடும், கலகமில்லா நெஞ்சோடும் கலகம் எல்லா சொல்லோடும் விலங்கிட விழுந்திட விடையிலந்தே வாவாரும். திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக, அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, லூர்து அன்னையினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுகிற இந்த நாளில் லூர்து அன்னையினுடைய பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்களையும் இறை ஆசிர்வாதங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதோடு ஏராளமான ஆலயங்கள் லூர்து அன்னையினுடைய பெயரினால் தாங்கியிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய விழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடும்போது அந்த அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் ஏராளமான நன்மைகளை ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லூர்து அன்னையினுடைய இந்த விழாவிலே சிறப்பான ஒரு லூர்து அன்னையை பற்றிய வீடியோவானது உங்களுக்காக பதிவேற்றம் செய்யப்படும். எனவே நீங்கள் அதை பார்த்து ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளவும் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே இன்று மாலை 6 மணிக்கு அன்பிற்குரியவர்களே, தேவ நற்கருணையினுடைய உன்னதமான இறை ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நற்கருணை ஆராதனையானது நமக்காக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுந்து நிற்போம். நன்றி ஜெபம். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமா? எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.
ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பேரன்பிலும் அவருடைய பரிந்து பேசுதலிலும் பாதுகாப்பிலும் என்றும் மகிழ்ந்திருக்கும் அவரின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். மதுரமான திருஹிருதயமே, மரியாளின் மாசற்ற இருதயமே, சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்த சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன்.